ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்க்ஸ்வர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு மூவி வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, த லெஜெண்ட் அப்படின்ற ஒரு மூவி. ஸோ இந்த மூவியில் நடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரவணா ஸ்டோர்ஸோட உரிமையாளர் சரவணன் அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு விமர்சனங்கள் வருதோ இல்லையோ, இந்த படத்தில் நடித்ததுக்காக இவருக்கு நிறைய விமர்சனங்கள் சில பேர் கொடுத்துட்ருக்காங்க. இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்பவே வந்துட்டு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, நமக்கும் மோட்டிவேஷன் தரக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட லைஃப் ஹிஸ்ட்ரியை தான் நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கறதுனால நம்ம இவரை வந்து ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் கூட, ட்ரோல் பண்ணுறதை வந்துட்டு விட்டுட்டு இவரை வந்து மதிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் தான் இந்த லெஜெண்ட் சரவணன் அப்படின்றவர். ஸோ அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாராலையும் இந்த லெஜெண்ட் சரவணன் அப்படின்னு சொல்லப்படுற இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரவணன் அருள் அப்படிங்கிறது தான். இவர் July 10, 1970 தான் பிறக்கிறாரு. யாருக்கு அப்படின்னா, செல்வரத்னம் அப்படிங்கிறவரோட மகனாக பிறக்கிறாரு. செல்வரத்னம் அப்படிங்கிறவருக்கு யோகரத்னம், ராஜரத்னம் அப்படிங்கிற ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க. இவங்களோட பூர்வீகமான ஊர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணிக்க நாடார் குடியிருப்பு அப்படிங்கிற இடம் தான். இந்த இடத்துல வந்துட்டு செல்வரத்னம், யோகரத்னம், ராஜரத்னம் மூணு பேர் வந்துட்டு மளிகை கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு சென்னையில் நம்ம போயிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட இவங்க மூணு பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா, சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்துட்டு மளிகை கடை இந்த இடத்துல ஏகப்பட்ட இது இருக்கும், நம்ம வித்தியாசமாக வந்துட்டு ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பாத்திர கடையாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாத்திர கடையை ஸ்டார்ட் பண்ணி காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாத்திர கடை நல்லா வளர வளர பாத்திர கடையோடு சேர்ந்து ஜவுளி கடையும் சேர்ந்து செய்கிறாங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா பொருளுமே வந்துட்டு விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படி விற்கிறதுனால பிஸ்னஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி பிஸ்னஸை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு சரவணா செல்வரத்னம் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டோர் உருவாக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டோரில் வந்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே இல்லாத பொருளே கிடையாது, அப்படி எல்லா விஷயங்களையுமே வந்து கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தான் 1970 லெஜெண்ட் சரவணா அப்படின்னு நம்ம சொல்லப்படுற சரவணன் அருள் அப்படிங்கிறவர் பிறக்கிறாரு. இவர் அவரோட ஸ்கூலிங், அதாவது பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நம்மளும் வந்துட்டு அப்பா செய்கிற இதே பிஸ்னஸ்க்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நிறையா புது புது விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வரதுல தான் சரவணா செல்வரத்னம் அப்படின்ற ஒரு கடையை லெஜெண்ட் சரவணா அப்படின்ற மாதிரி இன்னொரு கடை ஸ்டார்ட் பண்ணி ரீசெண்டாக லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு உருவாக்கியிருக்காரு. அது மாதிரி ஏகப்பட்ட கடைகள் வந்துட்டு இவர் மூலியமாக தான் நிறுவப்பட்டது. இவரோட கடையை ப்ரொமோட் பண்ணோம், தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவரே இவரோட விளம்பரத்தில் நடிக்க ஆரம்பித்தார். அப்படி நடிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஹீரோயின்ஸ் கூடலாம் சேர்ந்து நடித்து இவரை வந்துட்டு ஆடில் பார்க்கறதுனால நிறையா மக்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல விமர்சனங்களும் வந்தது. இவரோட உருவத்தை வச்சு கேள்வி பண்ணிட்டு இவர் எப்படி ஹீரோயின் கூட இது பண்ணலாம், சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா விமர்சனங்கள் வந்தாலும் இவர் தன்னோட தன்னம்பிக்கையை விடாமல், நான் நடிப்பேன், என்னோட கடைக்கு நான் விளம்பரம் கொடுக்குறேன், அது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு இவரோட செல்ஃப் கட்ஸில் வந்துட்டு நடிக்க ஆரம்பித்தார். அப்படி நடிக்க ஆரம்பித்து விளம்பரங்களில் நடித்து அந்த ஒரு விமர்சனங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த விமர்சனத்தாலேயே இவரோட கடையோட ப்ரொமோஷன் ரொம்பவே அதிகமாச்சு. அதனால் இவரோட பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாச்சு. சரவணா செல்வரத்னம் அப்படின்ட்டு இருந்த ஒரு கடை லெஜெண்ட் சரவணா, த நியூ லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு நிறைய கடைகளாக மாறுறதுக்கான காரணமே இவர் நடித்த இந்த விளம்பரங்களும் இவருக்கு வந்த விமர்சனங்களும் தான். இது மூலிமா நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் நம்ம போகிற பாதை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தயங்காமல் நம்மளோட ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். நம்மளைய பேசிகிட்டு இருக்கவங்க அதே இடத்துல பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம வளர்ந்துக்கிட்டே போவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரவணன் அருள் அப்படிங்கிறவர் தான். இவரோட வயசு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 52 ஆகுது. இருந்தாலும் அவர் விளம்பரத்தில் நடித்ததுனால நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் வந்து, நான் வந்துட்டு ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக இது பண்ணும் போதோ நிறையா பேர் விமர்சனம் பண்ணாங்க, இவர் படம் நடித்து என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம். பட் அவரோட ஆசை படம் நடிக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய ஒரு மாத வருமானம் தான் இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கும் பொழுது, ஒரு மனிதன் ஒரு மாதத்தோட வருமானத்தில் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஒரு படத்தை வந்து பிரம்மாண்டமாக செய்கிறாரு, அதுக்கு பட்ஜெட் எவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட்டை வந்துட்டு ஒரு மாத வருமானம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவரோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அவரோட ஆசைக்காக ஒரு படத்தில் நடிக்கணும்னு விரும்புகிறாரு, அந்த படத்துக்கு அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு.
அது மட்டும் இல்லாம அந்த படத்துல சும்மா நம்மளும் நடிச்சோம் அப்படிங்கறது இல்லாம ஒரு சோசியல் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி அந்த படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துலயும் ஒரு சோசியல் அட்வைஸ் வச்சு அந்த ஒரு படத்தை ரெடி பண்றாரு. அப்படி ரெடி பண்ண ஒரு மூவி தான் இந்த லெஜெண்ட் அப்படின்றது. மூவியோட ஆடியோ லான்ச்ல இருந்து மூவி இப்ப லான்ச் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல கூட இவரோட விமர்சனங்கள் மட்டும் குறையவே இல்லை. எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. கான்செப்ட் வைஸா நல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம படத்துல வந்துட்டு ஒரு சோசியல் மெசேஜும் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இவரை வந்துட்டு விமர்சிக்கிறாங்க. என்னன்னா, படம் வந்துட்டு பழைய ஜோனர் தான், படத்துல வந்துட்டு ஒரு பார்க்கும் பொழுது ஒரு விளம்பரத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ரிவ்யூவர்ஸ் அப்படின்றவங்க இருக்கீங்க ரைட், பட் எல்லாருமே வந்துட்டு மனசில் இருக்கிறத சொல்றீங்க, உங்களோட கருத்துக்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, எல்லாமே ஓகே. பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவரை பற்றி பேசாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, அவரை பற்றி கிண்டல் பண்ணிட்டு ட்ரோல் பண்ணிருக்கிறது வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவரை பற்றி புகழ்ந்து பேசுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். பட் அவரை பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு அவரை பற்றின ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணாதீங்க. பிகாஸ் இவரோட லைஃப் ஜேர்னி வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். இவரோட பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. அப்படி இருக்கும்போது இவரை கலாய்க்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது, ஃபஸ்ட் திங். ரெண்டாவது திங் என்ன அப்படின்னா, ஒரு படம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவாகும், அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் எவ்வளோ உழைப்பு இருக்கும், எத்தனை வருஷத்தோட உழைப்பு இருக்கும், அது எல்லாமே தாண்டி அந்த படம் வந்துட்டு முழுசாக வெளியில் வரும் பொழுது அந்த படத்தோட குறைகள் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் நிறைகளை மட்டும் சொன்னால் தான் அந்த படத்தை ரெடி பண்ணவங்களுக்கு ஒரு பூஸ்டாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். படத்தில் இருக்க குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து வருங்காலத்தில் வந்து படம் எடுக்கிறதுக்கே பிடிக்காது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் கரெக்டாக தான், அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு. இந்த மாதிரி ஒரு படத்தை ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை இவரை ட்ரோல் பண்ணுறதுக்கோ ரைட்ஸே கிடையாது. பிகாஸ் ஏகப்பட்ட படங்கள் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி உலக அளவில் ஏகப்பட்ட படங்கள் வருது. ஒரு சில படங்கள் நல்லா போகும், ஒரு சில படங்கள் போகாது. ஆனால் எல்லாருமே வந்துட்டு அந்த படங்களில் நடித்தவங்க எல்லாருமே வந்துட்டு சினிமா துறையில் இருக்கவங்க. 52 வயசில் என்னாலையும் ஒரு படம் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நடித்து காமிச்சு அதுக்கான ஃபுல் ப்ரொடக்ஷனும் இவரே பண்ணி எல்லாமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காரு, படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவரோட படத்தோட பட்ஜெட்டு இவரோட 1 மாத வருமானம் அப்படிங்கும் போது இவரை நம்ம ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா இவருக்கு ஆசைப்பட்டு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாரு, படம் ஆசைப்பட்டேன் அப்படின்றதுக்காக ரிலீஸ் பண்ணாமல் ஒரு சோசியல் மெசேஜும் படத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இவரை நம்ம பாராட்ட தான் செய்யணும். இவரோட நடிப்பை வந்து நம்ம கிண்டல் பண்ணுறதுக்கோ இல்லை இவரை கிண்டல் பண்ணுறதுக்கோ நம்ம வந்துட்டு எந்த உரிமையுமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு விளம்பரத்தில் நடிச்சுக்கிட்டு இவரோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறத மட்டும் இவர் பார்க்காம இவர் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. 2018 கஜா புயலால் நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டோம், அதுக்கு 1 கோடி நிதியுதவி இவர் தந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் கிஷோர் பியானி அப்படிங்கிறவர், யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக் பஜாரோட ஓனர். பிக் பஜாரோட ஓனரே வந்துட்டு இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய பிக் பஜாரோட ஓனர் கிஷோர் பியானியே லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் அவரோடைய பிராண்டே உருவாக்கினாரு. அப்படிங்கும் போது இவர் எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். இவரோட பூர்வீகமான பணிக்க நாடார் குடியிருப்பு அப்படிங்கிற ஊருக்கு இதுவரைக்கும் இன்னை வரைக்கும் அவங்களோ அந்த ஊரில் இருக்க பசங்களுக்கான ஸ்கூல் எஜுகேஷனோட செலவு எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிறாங்க, இந்த குடும்பம் தான் பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு குடும்பமாக இந்த லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளரோட குடும்பம் இருக்குது. அப்படிங்கும் போது எல்லா விஷயங்கள்லையுமே இவர் ப்ளஸ்ஸாக தான் தெரியும் போது இவரை பற்றி நம்ம ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை இவரை வந்துட்டு இவரை நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கோ நமக்கு ரைட்ஸே கிடையாது. நம்ம மற்றவங்கள ட்ரோல் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அவரை மாதிரி யோசித்தோம் அப்படின்னா நம்மளும் சக்ஸஸ் ஆகலாம் லைஃப்பில். நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் பாராட்டுறவங்களும் இருப்பாங்க, எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. எதிர்க்கிறவங்கள நினச்சி நம்ம வந்துட்டு கவலைப்படவே தேவையில்லை. நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை ப்ராப்பராக செஞ்சுட்டு நமக்கு பிடிச்சதை நமக்கு ஆசைப்பட்டதை வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா லைஃப்பில் நம்ம எப்பயுமே நல்லாயிருப்போம், ரொம்ப சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு நம்ம ஆர்ச்சுவல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.